இந்தியாவில் போதை பழக்கம் அதிக. போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும். நம்ம முகேஷ பார்த்துமா நீங்க யாரும் திருந்த மாட்டேங்கிறீங்க. நீங்க தம் அடிச்சிருக்கீங்களா ப்ரோ? அதை ஏண்டா வந்த கேட்டுட்டு இருக்க? தம்பி கிளாஸ் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாத்துக்கலாம். என்ன மச்சான் நடத்துறாரு, ஒன்றுமே புரியல. தலைவாணி ஒன்று கூடியா தடா? ஏ டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், கண்டுக்காத. அதெல்லாம் கண்டுக்காதடா. அவன் நடக்கிறான்டா, வாடா போனோம். ஏன்டா இந்த வேலை உங்களுக்கு? என்ன மச்சான் வாடா? ஆமாடா. என்ன சொல்லவே இல்லை, சொன்னாதான் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? என்னம்மாச்சா நமக்குள்ளே வா. என்ன டைப்ஸ் ஆஃப் ஹேர் திங் இருக்கு அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம்ப்பா. சரி, என்னம்மாச்சா காலையில சோகமாக இருக்கு? வீட்டில் ப்ராப்ளம், லவ்ல ப்ராப்ளம், லைஃபே ப்ராப்ளமாக இருக்குடா. சரி வேற பார்த்துக்கலாம். தம்பி அந்த பெஞ்ச் அப்படியே எந்திரி, ஏன் கவனிக்கவே மாட்டேங்கிறேன். அப்படியே வெளியில் போய் வந்துருச்சு, எல்லாருமே வெளியில் போ. நாலு பேருமே வெளியில் போ. தம்பி உன்னை தான் சொல்கிறேன், நீ ரெண்டு பேரும் வெளியில் போ. இதேதானா வேலை? ஏன்டா இப்படி பண்றாரு? என்ன பண்ற? அளவு கரெக்டா இருக்குடா, நான் அளவு பக்காவா இருக்கா? இந்தா மச்சான். ஏய் என்னடா பண்ணிட்டு வந்திருக்கப்பா? ஏய் குடிச்சிட்டா வந்திருக்க? என் மூஞ்சலையே முழிக்காத, எங்கேயோ ஒன்று போய் தொலை. என் மூஞ்சலியே முடிவு கிடையாது, எங்கேயோ ஒன்று போய் ஒன்று போய் தொலை. டேய் உன் லிமிட் தாண்டி போயிட்டு தான்.
இந்த போதை பழக்கத்தினால் நான் என்னையும் என்னை சுற்றியுள்ள நல்ல நண்பர்களையும் எனது பெற்றோர்களையும் இழந்து தனித்து தனிமையில் நிற்கின்றேன். இதனால் எனது வாழ்க்கை பாதையை சரியான வழியில் கொண்டு செல்லாமல் தனித்து விடப்பட்டுள்ளேன். இனி நான் என்ன செய்வது? இனி எனது வாழ்க்கையா அல்லது எனது தனிப்பட்ட சந்தோஷமா என்று பார்க்கும்போது, நான் கடந்து வந்த தவறான பாதையை மறந்து புதியதோர் பாதையை உருவாக்கி எனது லட்சியத்தை நோக்கி என்றும் பயணிப்பேன். இவன் டீம்ல இந்த நாலு பேர் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது இருக்காங்களா? இன்னொருத்தன் கூட இருக்கு. He was the most wild and expandable one. Rolex, our pair dealing.